வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் டிஸ்கேப்பிள் மீ 4 இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் படம்னாலே எல்லா திரையுலகத்துக்குமே வந்து அனிமேஷன் படங்கள்னாலே வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கும். அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அசால்ட்டாக $1 பில்லியன் மேலே வந்து வசூல் வந்து பண்ணிடுவாங்க. அப்படின்னப்போ அந்த ஹாலிவுட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கஷ்டப்பட்டு இதை வந்து கார்ட்டூனில் வந்து எடுக்கிறதுல வந்து மிகப்பெரிய வந்து கஷ்டம் தான் சொல்லலாம். இந்த வகையில் வந்து கிறிஸ் ரேண்டன் பாட்ரிக் டேலக் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த டிஸ்கேப்பிள் மீ 4 இப்படி பட்ட படம் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் செம்ம காமெடியாகவும் இருக்குதும். இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதையில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஸ்குரு வந்து தன் பள்ளி அனிமேலிய மீட்டிங்க்காக வந்து செல்லும். அங்கே வந்து அவருடைய நண்பர்கள் மேக்ஸ் வந்து சிறந்த வில்லன் விருதை வந்து வென்றிருப்பார். அப்போது வந்து அங்கே வந்து அவரை வந்து கைது செஞ்சுருவாங்க. இதனாலேயே வந்து அன்றே வந்து அந்த ஸ்குருவை வந்து எப்படியா நம்ம பழி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஜெயிலிருந்து அங்கேருந்து தப்பிச்சிருவார். தப்பிச்ச ரெக்கார்டிங் வீடியோ வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாளே வந்து சிறையிலிருந்து தப்பிச்ச உடனேயும் அதே நேரத்தில் வந்து ஸ்குருவின் குடும்பம் வந்து அடையாளத்தை மாற்றி வந்து வேறு இடத்துல வந்து போயிடணும் அப்படி சொல்லிட்டு தலைமறைவாக போவாங்க. அங்கே பார்த்துக்கிட்டே வந்து எல்லா வீடுமே வந்து பெரிய பெரிய வீடாக இருக்கும். ஆகா அங்கே தங்க போகிறோமா இங்கே தங்க போகிறோமா அப்படி சொல்லிட்டு ஜாலியாக வந்து குதிச்சிக்கிட்டே போவாங்க. கடைசியில் ஒரு குட்டியான வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. சில இவங்க வந்து வெளியே இடத்துக்கு போயிட்டாங்க. கடைசியில் வந்து இந்த ஸ்குருவை வந்து மேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரா, பிறகு என்ன ஆனது என்பதான் மீதி கதை. அனிமேஷன் படம் விரும்புவது வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்னி மீ 4 வந்து ஒரு விருதுன்னு தான் சொல்ல முடியும். ஸ்குரு தன் குடும்பத்தோடும் செய்யும் லூட்டி சிறப்பாக வந்து அருமையாக வந்து இருக்கும். அதிலும் தலைமறைவாக எடுத்து வரும் சுட்டி பப்பி என்ற பெண்ணின் கதாபாத்திரம் ரசிக்க வந்து வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் விட சூப்பர் பவருடன் வரும் மினியன் செய்யும் அட்டகாசம் ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோக்களையும் வந்து நிற்க வச்சு கலாச்சிக்கிறாங்க. நல்லதும் வந்து செய்கிற பேரில் வந்து சூப்பர் ஹீரோ வந்து எப்படி வந்து ஊரை வந்து சேதப்படுத்துகிறாங்க என்பது போன்று பல காட்சியில் வந்து இதில் வந்து மிமிக்கிரி செஞ்சு நல்லா அமர்க்கலமாக வந்து அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. பப்பியாக ஒரு பேட்டை வந்து திருட போகும் காட்சி சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் விட ஸ்குருவின் சுட்டி குழந்தை ரியாக்ஷனை கடைசியாக வில்லனின் அந்த சேர்ந்த பேச பேச அந்த குழந்தை கொடுக்கிற ரியாக்ஷனு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனாலும் எத்தனை சுவாரஸ்ய காட்சிகள் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து வெல்லும் இடம் வந்தால் எத்தனை நமக்கு வந்து ஒரு சிறப்பானதாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து அருமையாக வந்து முடிச்சுக்கிறாங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் தமிழ்